மாநிலமா இருக்கக்கூடிய பல பெண்களும் இப்ப உடனடியா நம்ம வெள்ளையாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கிரீம்களை முகத்துக்கு அப்ளை பண்றாங்க. இதை அப்ளை பண்றதுனால மும்பையை சேர்ந்த ஒரு மாணவியோட கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். மும்பையை சேர்ந்த ஒரு மாணவி ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீமை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க பயன்படுத்தின ஒரு ஓரிரு வாரங்களிலேயே அவங்களோட முகம் ரொம்பவே பளிச்சுன்னு ஆயிருக்கு. அவங்களோட முகம் குறுகிய காலத்திலேயே ரொம்பவே வெள்ளையானதை பார்த்த அவங்களோட அக்காவும் அம்மாவும் அந்த ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீமையே வாங்கி தொடர்ந்து இவங்க மூணு பேருமே 3 மாதங்களுக்கு மேல பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த 3 பேருக்குமே அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்பட்டிருக்கு. டாக்டர்கிட்ட இவங்க போனப்ப இவங்க 3 பேருக்குமே கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் வெளியாயிருக்கு. அதப்படி 3 பேருக்குமே ஒரே சமயத்துல கிட்னி ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு தொடர்ந்து டாக்டர்ஸ் அவங்க யூஸ் பண்ண எல்லா விதமான கிரீம்ஸையும் ஆய்வுக்கு அனுப்பியிருக்காங்க. அதுலதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாயிருக்கு. அவங்க பயன்படுத்தின ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம்ல எல்லா கிரீம்லயும் இருக்கிறத விட அதிகப்படியான மெர்குரி கண்டென்ட் இருந்திருக்கு. அதாவது நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம்லயே ஓரளவுக்கு மெர்குரி கண்டென்ட் இருக்கும். ஆனா இந்த 3 பேருமே பயன்படுத்தின அந்த பிராண்டட் இல்லாத ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீம்ல அளவுக்கு அதிகமான மெர்குரி கண்டென்ட் இருந்ததுனாலதான் இவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு அதிர்ச்சியான செய்தியை இப்ப டாக்டர்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீமை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய பொருட்கள்ல என்ன அளவு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பயன்படுத்துங்க. குறுகிய காலத்திலேயே நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்றதுக்காக கண்ட கிரீமையும் பயன்படுத்துறத தவிர்த்துங்க. குறுகிய காலத்திலேயே நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கண்ட ஸ்கின் ஒயிட்டனிங் கிரீமா இப்ப மார்க்கெட்ல விற்கிறாங்க. அதையெல்லாம் பயன்படுத்தி உங்களோட உடம்ப நீங்க கெடுத்துக்காதீங்க.